நாளை நம்ம ஸ்கைப் ஆஃபீஸோட ஒன் டே ஆஃபரை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக செய்ய வேண்டிய வேலைகளை மேலே தரமும் மேலே தெரிஞ்சுங்க. வீடியோ முழுசாக பார்க்கணும், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த வீடியோட லிங்கை நீங்கள் கட்டாயமாக வச்சிடணும். வச்சு அந்த வச்ச வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு பார்த்துக்கணும். அதாவது உங்களோட ஸ்டேட்டஸை குறைஞ்சது 50 பேராச்சும் பார்த்துக்கணும். அப்படி பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஆஃபரில் ஹெட்ஃபோனை வெறும் 50 ரூபாய்க்கு சூப்பரான நல்ல ராயல் குவாலிட்டியில் உள்ள ஹெட்ஃபோனை வெறும் 50 ரூபாய்க்கு கொடுப்போம். இந்த 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறதுக்கு நிறைய பேர் இதுலையும் என்ன சொல்கிறீங்க, காரணம் சொல்கிறீங்க, என்னோட ஸ்டேட்டஸ் 20 இல்லை 30 பேர் தான் பார்க்குறாங்க, அதுக்கு மேலே என்னோட கான்டெக்டில் வந்து சேவ் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டில் வேறு யாராச்சும் அண்ணன் தம்பி பேரண்ட்ஸ் யாராச்சும் வந்தவங்க செல் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு அது வந்து ஆஃபர் வந்து யூஸ் இல்லாமல் இருக்கும். அப்படி அப்படின்னு செல்லு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க, வச்சுட்டு அதன் பிறகு என்ன பண்ணுங்க, அதில் வரக்கூடியதை ஃபோட்டோ எடுத்துருவாங்க, பிரச்சனை கிடையாது சரியா. அதில் வரக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க, அதில் 50 பேருக்கு மேலே பார்த்துருந்தாங்கன்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். வாங்கும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், நார்மலாக 150 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஹெட்ஃபோனை வெறும் 50 ரூபாய்க்கு கொடுப்போம் நம்ம ஸ்கைப் ஆஃபீஸுடைய ஒன் டே ஆஃபரில். இது தினம் தினம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள், கட்டாயம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஆஃபரில் கொடுப்போம். இது ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம், இப்போ காலேஜ் ஸ்கூல்ஸ் லீவ் விட்டுருந்ததுனால நம்ம அதை நிறுத்தி வச்சிருந்தோம். இப்போ மீண்டும் காலேஜ் திறக்கிறாங்க, ஸ்கூல் திறக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், எது வேணுனாலும் நம்மகிட்ட உரிமை கேளுங்க, கொடுக்குறது நம்ம ரெடியாக இருக்கும். அதை விட முக்கியமாக வாட்ஸ்அப் சர்வீஸில் வச்சுருங்க, வச்ச பிறகு நீங்கள் வந்து அதை காமிச்சிட்டு